விஜய் தமிழ் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்தில் வந்து எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் அப்படின்னு, அப்புறம் வந்து அது ரஜினி கமல்ஹாசன் அப்படின்னு, அது மாதிரி இனி வர வருஷங்களில் விஜய் அண்ட் சாம்படி எல்ஸ் அது அப்படிங்கிற மாதிரி தமிழ் ஃபீல் உங்களை சுற்றி அமையும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? அதெல்லாம் நினச்சி நான் இல்லைங்க, எல்லாருக்கும் இருக்கிற ஆசை தான். இப்போது எல்லோரும் வந்து ரஜினி சார் மாதிரி வரணும், எல்லோரும் கமல் சார் மாதிரி வரணும்னு தான் ஆசை. அதே ஆசை தான் எனக்கும். நான் இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு வர, கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து படிப்படியாக ஏறி வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்னென்ன இது மாதிரி நல்ல நல்ல படங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். ஜனங்கக்கிட்ட நான் உள்ள நல்ல நடிகன்ற பேர் வரணும். ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷனில் என்னுடைய நண்பர் சூர்யா வந்து ஸ்டேஜில் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார். அதாவது தினத்தந்தி தினகரன் பேப்பர்லாம் நாங்கள் படிக்கும்போது மற்ற விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இன்னொரு விஷயமும் நாங்கள் வந்து தேடிக்கிட்டு இருக்கோம். அதாவது ரஜினி சாரோடைய அடுத்த படத்தினுடைய நியூஸ் எப்போ பண்ண போகிறாரு அப்படின்றது. அதே மாதிரி தான் நானும் இப்போ இந்த வெள்ளி மலர் அந்த டேஸ்லாம் வரும்போது நானும் ஏதாவது ஒரு நியூஸ் வருமானு நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஸோ சார், என்ன மாதிரி இருக்கிற எத்தனையோ ஃபேன்ஸுக்காகவும் எல்லாருக்காகவும் சீக்கிரமே ஒரு படம் பண்ணுங்க சார். அப்பவும் சரி இப்போவும் நான் வந்து அவருடைய ஃபேன் தான். தமிழ்நாட்டில் இருக்கிற உலகம் பூரா இருக்கிற கோடிக்கணக்கான ரசிகர்களில் நானும் ஒரு ரசிகன். ஒரு நடிகனாக இல்லாமல் ஒரு சாதாரண மனுஷனாக அவருடைய ஃபேனாக நான் என்ன ஆசைப்படுறேன்னா, அவர் பாலிடிக்ஸ்க்கு வரணுன்றது தான் என்னுடைய விருப்பம்.